சிவலிங்கத்து ஒரு கருகிலே காட்டு அழகன் எம்பெருமான் அவனுடைய ஆஸ்தானத்துக்கு அருகிலே இருக்கிறோம். இப்போது நீங்கள் காட்டழகர் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவனுடைய திருமேனியை காண்பதற்கு கண்கோடி வேண்டும். இதே எம்பெருமான் தான் ஐந்து கருட சேவைக்காக ஆண்டாளுடைய திருவாடிப்பூர உற்சவத்துக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளுகிறார். அதை ஏற்கனவேவும் நாம் சேவித்துள்ளோம். ஆண்டாளுடைய திருவாடிப்பூர உற்சவத்திலே திருவண்ணாமலை எம்பெருமானும் காட்டழகர் சுந்தரராஜ பெருமானும் அங்கேயே இருக்கக்கூடிய வடபத்ரசாயனுடைய உற்சவமூர்த்தியான எம்பெருமானும் திருத்தங்கல் எம்பெருமானும் அதே ரங்கமன்னார் ஆண்டாளுமாக இப்படி ஐந்து பேரும் கருட சேவை நமக்கு அனுகிரகிக்கிறார்கள். அந்த எம்பெருமானத்தான் இப்போது சேவித்துக் கொண்டீர்கள். அந்த காட்டழகர் சன்னதியில் இருந்து கொண்டு ஐந்தாவது அத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். கீழே பதினைந்தாவது ஸ்லோகத்தாலே யாருக்கும் நாம் துக்கத்தை ஏற்படுத்துவதும் முடியாது, சுகத்தை கொடுப்பதும் முடியாது. நாதத்தே கஷ்டச்சித்து பாபம், என்னுடைய பிள்ளை பெண் உறவினர் அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்களுடைய பாபத்தை போக்குவதும் என்னால் முடியாது. நச்சைவ சுகிருதம் விபுகும், அதே போல யாரோ எனக்கு வேண்டாதவர் என்று கொண்டு அவருடைய இன்பத்தை விளக்குவதும் என்னால் முடியாது. எனக்கு வேண்டியவர்களுடைய இன்பத்தை கொடுப்பதற்கு முடியாது, பாபத்தை விளக்குவதற்கு முடியாது, வேண்டாதவர்களுக்குரிய துக்கத்தை கொடுப்பது முடியாது, அவர்களுக்கு நல்லது செய்வது முடியாது. ஏனெனில் விபுகு, நான் உடலுக்குடல் மாறிக்கொண்டே இருக்கிறபடியால் உடல் சம்பந்தப்பட்டதைத்தான் நான் செய்ய முடியுமே தவிர நான் மாறுகிறபடியாலே ஓரொரு பிறவியில் ஓரொரு உடலை எடுத்துக் கொள்ளுகிறபடியால் இது நடவாதுன்னு கண்ணன் தெரிவித்தான். இதிலே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து, ஆகையால் ஆத்மா செய்பவன் அல்லன், அகர்த்தா என்ன அகர்த்திருத்தம் அனுசந்தானம். இது புரியறதுக்காக மற்றொரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்மோட பிள்ளை நம்மோட பெண்ணு ஏதோ ஒரு கோபமா பேசிட்டாலோ இல்ல தப்பா பண்ணிட்டாலோ பரீட்சையில சரியா மார்க் வாங்கிட்டாலோ நமக்கு கொஞ்ச நாள் அதன் தாக்கம் இருக்கு. கத்துறோம், சத்தம் போடுறோம், ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்றோம், கோவிச்சுக்கிறோம், எதோ நடக்கும். இதே ஒரு ரயில் வண்டியில ஏறுவோம், எது பார்க்கல நாலு பேர் சீட்ல உட்காந்துருக்கான், அங்க இருக்க ஒரு பிள்ளை 35 மார்க் கூட வாங்கல, 10 மார்க்கு தான் வாங்கினான் அவ ஆரோ பேசிட்டு இருக்கான். நாம அதை பார்த்த உடனே கோவிச்சுட்டு இருக்கோமா? அவ ஒருவேளை நமக்கு நண்பனா கூட இருக்கலாம், கொஞ்ச நேரத்துல பேசுறோம், அந்த ஒரு நாள் பிரயாணம் வரைக்கும் கூட நாம நண்பர்களாத்தான் இருக்கோம். ஆனா அதற்கு மேலே அந்த வீட்டுல எந்த நல்லது நடந்ததுக்கோ அந்த வீட்டுல எந்த தீயது நடந்ததுக்கோ நான் சுகப்பட்டோ துக்கப்பட்டோ பண்றதில்லை. ஏனென்றால் இந்த பிள்ளையோடையும் பெண்ணோடையும் மனைவியோடையும் கணவனோடையும் நெடுநாள் வாழப்போகிறோங்கிற எண்ணம், இவர்கள் எனக்கு உறவினர்கள்ங்கிற எண்ணம், ஆகையால இங்க என்ன நடந்தாலும் என்னை இன்பப்பட வைக்கிறது துன்பப்பட வைக்கிறது. இந்த பிள்ளைய 35 வாங்குறவன 98 வாங்க வைக்க முடியும்னு தோன்றது. ஆனால் இதே ரயில் ஸ்நேகத்துல ஏற்பட்ட பிள்ளையிடத்திலயோ பெண்ணிடத்திலயோ கஷ்டப்பட்டு நான் பேசி எப்படியாவது நீ 98 வாங்கணும்னு நான் அவனிடத்துல பேசுறது இல்லை. இதுக்கு வேறுபாட்டுக்கு ஒரே காரணம், இங்க நான் நீண்ட நாள் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கு உறவினன் நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துல நமக்கு அவர்களுக்கு என்ன, ஒரு நாள் தானே தொடருது, நாளைக்கு வந்தா வண்டியில இருந்து இறங்கிட்டு போறோம், அதுக்குள்ள இவர்களோட என்ன பேச்சு நினைச்சுக்கிற முடியும். இதே நினைவே இதை கொஞ்சம் ஒரு படி தள்ளி எடுத்துட்டு போவோம். நாம் என்ன இந்த பிறவியிலே கிருஷ்ணனான உடல் எடுத்துட்டு இருக்கேன், இந்த பிறவியிலே பெண்ணுங்கிற உடல் எடுத்துட்டு இருக்கேன், இந்த பிறவியில ஆண்கிற உடல் எடுத்துட்டு இருக்கேன், போன பிறவியில நான் யாருமே தெரியாது. அப்படி இருக்கிறதே இந்த மனைவி மக்களோட என்னமோ இவர்களோடையேதான் ஆத்மாவுக்கே சம்பந்தத்தை போலே, பல பிறவிகளாக இவர்களிடத்துலதான் தொடர்பு கொண்டா போல நினைச்சிட்டு இருக்குமே. அப்படி ஒண்ணு இல்லையே, ஒரு 70-80 வருஷத்துக்கு இந்த உடலோட இருக்க போறோம், அடுத்த 70 வருஷம் எங்கோ, அடுத்தது 70 வருஷமோ அல்லது 7 நாள் வாழப்போகிற புழு பூச்சியோ அல்லது மீளாத வைகுண்ட இன்பமோ. ஆக இதையே ஒரு ரயில் வண்டி ஆட்டம் நினைச்சுட்டா, இதை நாம ரொம்ப நாள் சிநேகமாட்டம் இப்ப நினைச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் எது இன்பமோ எது துன்பமோ அதோட பழக்கப்படுறோம், நாம் செய்கிறோம் நாம் செய்கிறோம் நினைக்கிறோம். ரயில் ஸ்நேகத்துல அந்த மாதிரி நினைக்கிறது இல்லை, இதையே ரயில் ஸ்நேகம் போலத்தான். ஏன்னா இது வரும் போகும், பல நாட்கள் பல பிறவிகளாய் ஆத்மா ஒரு உடலிலும் புகுந்து புகுந்து வெளியேறி இருக்கிறபடியால் அந்த பல பிறவிகளுக்குள்ள இந்த உடலும் ஒரு பிறவி. அப்படி இருக்கிறச்சே எப்படி இதை நான் செய்தவனாக ஆகவேன், இவர்களுக்கு நான் இன்பத்தை தான் கொடுக்க முடியுமா, துன்பத்தை தான் விலை கூட முடியுமா? எப்படி ரயில் வண்டியில் இருந்த பிள்ளைக்கு 98 வாங்கறதுக்கு நான் முயற்சி எடுக்க மாட்டேனோ, அந்த முயற்சி என்னதல்லான்னு உறுதியாக நம்புகிறேனோ, அதே போல இந்த முயற்சியும் என்னதல்லான்னு நம்புவேன். உடனே நமக்கு தோணும், அப்ப எல்லாருமே கடமையிலேருந்து ஓடி போயிடணுமா? அப்ப என் பிள்ளைக்கு நான் நல்லது செய்யக்கூடாதா? அவனை நல்லவனா பக்தனாக ஒரு சிறந்த குடிமகனாக நான் வளர்க்க வேண்டாமா? எனக்கும் குடும்பத்துக்கு என்ன தொடர்பு? இப்ப இந்த நிகழ்ச்சியை நீங்க யாரானு பார்த்து
ஏற்கனவே கொஞ்சம் சன்னியாசியா போகணுங்கிற எண்ணம் இருக்கிறவாள்லாம் ஓ அவரே அப்படித்தான் சொன்னார், இன்னிலேருந்து ஆறு தொடர்பும் வேண்டாம், நானாச்சு என் வேலையாச்சுன்னு சொல்றதுக்கு நான் சொல்ல வரல. இப்போ நமக்கு அந்த தொடர்பு இல்லைங்கிற நினைவு தான் முக்கியம். கண்ணன் இப்ப எதையுமே செய்ய வேண்டாம்னு தடுக்கவே இல்லை, ஆனா நீ செய்தேங்கிற எண்ணத்தை விட்டு விடுவது மட்டும்தான் தடுக்கிறான். அந்த எண்ணம் இருந்தால்தான் மேல் மேலும் பாபம் வரும். செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏன்னா மொத்த கீதைக்குமே அடிப்படை அர்ஜுனன் ஓடுறேன்னு சொல்றவனை தடுத்து நிறுத்தி கர்மாவை செய்ய சொல்லுதல். ஆகையால் எந்த ஸ்லோகமுமே நம்ம கடமையிலேருந்து விலக சொல்லவே சொல்லாது. இது பல பேர் நம்ம குடும்பத்திலேயே பார்க்கலாம். மனைவியா நீ பாத்துக்கோ, இந்தா இந்த பணத்தை கொண்டு உன் இடத்துல கொடுத்துடுறேன், இனிமே ஒன் சமத்து அப்படின்னு சொல்லி விட்டுடாருக்கூட இல்லையோ. அப்படி கணவன் இருப்பதும் கூடாது. எப்ப ரெண்டு பேரும் சேர்ந்த அக்னி சாட்சியாக கைப்பிடித்தோமோ இருவருடைய பொறுப்பு, குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்புங்கிறது மனைவியுடைய தான். எனக்கு ஆபீஸ் போயிட்டு வந்தா போறோம், அதுக்கு மேல கடமை இல்லையேன்னு நினைப்பது கணவனுக்கும் தவறு. அவருடைய கடமை அது மட்டும்தான், குடும்பத்து விஷயம் எதுவும் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பது மனைவிக்கும் கூடாது. கடமைகளை இருவரும் சேர்த்து ஆற்றித்தான் தீர வேண்டும். அது பிள்ளைக்கு உண்டு, பெண்ணுக்கு உண்டு, தாப்பனுக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எப்படி ரயில் ஸ்நேகத்துல நான் இது என்னுடையதல்லன்னு நினைத்தேனோ, அதே போல இந்த பிறவிக்குள்ளும் பல பல ஒரு ஒரு பிறவியிலே ஒரு ஒரு உடலை எடுத்துக் கொண்டிருக்கிறபடியால் இதை நான் செய்கிறேன் அல்லேன், இதுதான் வந்த ஸ்நேகம். ஆனா வந்த ஸ்நேகத்துக்கு என்ன கடமையோ அதை நாம் ஆற்றித்தான் தீர வேண்டும். இதை கீழே 15வது ஸ்லோகத்தாலே பார்த்தோம். இப்படி இருக்க முடியாமல் நாமே தான் எல்லாவற்றையும் சாதிப்பதாக நினைக்கிறோமே, அந்த நினைவிருக்கிறபடியால தான் பாப புண்ணியங்கள் மேலிட்டு மேலிட்டு சம்சாரத்திலே அழுத்தப்படுகிறோம். சரி, இதுல இருந்து வெளியில வருவதற்கு எப்படி? அதான் அடுத்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான் அர்ஜுனா. மூன்று சக்திகள் உண்டு. இந்த விஷ்ணு புராணத்திலே பராசர மகர்ஷி விளக்குகிறார். ஒன்று விஷ்ணு சக்தி, ரெண்டு ஆத்மா சக்தி, மூணாவது அவித்யா கர்ம சக்தி. விஷ்ணு சக்தியினுடைய அனுகிரகத்தாலே ஆத்மா விஷ்ணுவனுடைய திருவடிகளை அடைய வேண்டும். ஆனா அடைய ஒட்டாமல் அது சம்சாரத்துல போட்டு அழுத்தப்படுகிறது. ஏது அழுத்துகிறது? அவித்யா கர்ம அனாதிகாலமான பாப புண்ணியங்கள் என்பவை இவனை மூடுகின்றன. மூடுறபடியாலதான் இவர் சக்தி வெளிப்படாமல், சக்தி வெளியே புறப்படாமல் தன்னுடைய ஞானம் சுருங்கி சுருங்கி தானே மனிதன், தானே மாடு, தானே விலங்கு என்று நினைத்து கொண்டு சம்சாரத்திலே துன்பப்படுகிறார். இந்த அவித்யா கர்ம அப்படிங்கிற சக்தியை விலக்கி விட்டுட்டோம்னு வச்சுங்க, உடனடியாக இந்த ஆத்மாவின் ஞானம் மலர ஆரம்பிக்கும். ஞான முதிர்ச்சி ஏற்பட நுதிர்ச்சி ஏற்பட விஷ்ணு சக்தியை அடைந்து விடுகிறான். இது பராசர மகர்ஜி விளக்குகிறார். இதை அடிப்படையாக கொண்ட கீதையின் 5வது அத்தியாயத்தின் 16வது ஸ்லோகம். ஞானேனது தத்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹ தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி தத்பராம். இது 16வது ஸ்லோகம். அதாவது ஏஷாம் எந்த ஜீவாத்மாக்களுக்கு, எந்த ஜீவர்களுக்கு ஆத்மனஹா ஞானம், ஆத்ம விஷயமான ஞானமானது, ஞானேன இவனிடத்தில் ஏற்கனவே அஜ்ஞானம் இருக்கிறது சொல்லியும், ஞானேன தூ தது அஜ்ஞானம், இவனிடத்தில் இருக்கிற அஜ்ஞானம் அநேக காலமாக வந்திருக்கிற பாபங்கள் எல்லாம் ஆத்மனஹா ஞானம், ஆத்ம விஷயமான ஞானத்தாலே நாசிதம் அழிக்கப்படுகிறது. அப்ப என்னிடத்துல நெடுங்காலமா பாபங்கள் உள்ளன, அந்த பாபங்கள் தான் என் ஞானம் மலர விடாமல் மூடுகின்றன. பாபத்தை தொலைக்க வேண்டும். தொலைப்பதற்கு ஏது விஷயம்? ஆத்ம விஷயமான ஞானம். இந்த 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயத்தில் ஒரு ஞானத்தை கண்ணன் சொல்லிட்டே வந்திருப்பாரோ இல்லையோ, அந்த ஞானத்தாலே அனாதிகாலமான கர்மாக்களை தொலைத்து விட வேண்டும். எந்த ஞானத்தை பத்தி சொல்லிட்டு வந்திருக்கார்? ஆத்மா உடல் அல்லன், ஆத்மா செய்பவன் அல்லன் என்கிற அகர்த்திருத்த அனுசந்தானத்தோடு கூடின ஆத்ம விஷயமான ஞானம். கர்மயோகத்தை செய்ய வேண்டும், நம் கடமையை ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போது நான் செய்கிறேன் அல்லேங்கிற எண்ணத்தோட செய்ய வேண்டும். இந்த ஞானத்தோட நம்ம கர்மாவை செய்து கொண்டு வந்தால் அது பல காலமாக நம்ம மூடிக்கொண்டு வந்திருக்கிற பாப புண்ணியங்களை விலக்கிவிடும். ஆக மறுபடியும் ஸ்லோகத்தை சொல்றேன், ஞானேனது தத் அஜ்ஞானம், தத் அஜ்ஞானம் பாப புண்ணிய ரூபமான கர்மா, அந்த அஜ்ஞானம் ஞானேனது ஞானத்தாலே, ஞானங்கிறது ஆத்ம விஷயமான ஞானம், அந்த ஞானத்தாலே நாசித்தம் அஜ்ஞானம் தொலைந்து போயிடுச்சு. தொலைந்து போனால் தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி தத்பரம். தேஷாம் அப்படி அஜ்ஞானம் பாப புண்ணியங்கள் விலகினவர்களுக்கு, அவர்களுக்கு ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி, சூரியனை போலே பிரகாசிக்கிறான். பிரகாசிக்கிறான்னா எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கிறது.
இந்த ஜீவாத்மாவுடைய ஞானம் மலர்ந்துட்டால் உள்ளது உள்ளபடி எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கிறது. உள்ளது உள்ளபடி பார்க்க ஒட்டாமல் பாபங்கள் மூடி இருந்தன. இப்ப நீங்க இந்த படத்துல பார்க்கிறீர்கள், அதாவது ஆத்மா, ஆத்மாவை பாப புண்ணியங்கள் மூடி இருக்கின்றன. அந்த கர்மா ஏன் மூடுறது தெரியுமா? நம்மளை என்னத்துக்காக கர்மா மூடுறதுன்னு யோசிச்சு பார்ப்போம். ஏன்னால் கர்மா இருந்ததுன்னா தான் நமக்கு உடல் கிடைக்கும். உடல் இருந்ததுன்னா தான் பாப புண்ணியங்களுக்குரிய சுகதுக்கங்களை அனுபவிக்க முடியும். நாம செயல்களினாலே நிறைய பாவங்களையும் புண்ணியங்களையும் சேர்த்து வச்சிருக்கோம். அந்த பாவத்துக்கு இன்பத்தை அனுபவிச்சாகணும், அதாவது பாவத்துக்கு துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும், புண்ணியத்துக்கு இன்பத்தை அனுபவித்தாக வேண்டும். ஆத்மாவிடத்துல பாப புண்ணியம் இருக்கிறதே, அதற்குரிய இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதுக்கு உடல் தேவை. அதனால நம்முடைய கர்மாங்கிறது உடனடியா உடலை கொடுக்கிறோம். அந்த உடலை பெற்றிருக்கிறதுனாலதான் பாபம் புண்ணியம் ஆகியவற்றுக்கு பலமான இன்பம் துன்பம் ஆகியவற்றை அனுபவிக்கிறோம். இன்ப துன்பத்தை அனுபவிச்சிருக்கிற வரைக்கும் சம்சாரத்திலேயே கிடக்க வேண்டிதான். இதிலிருந்து வெளியேற அந்த அனாதிகால பாவங்களை எரித்தாக வேண்டும். எதி கொண்டு எரிக்க, கீழே நாலாவது அத்தியாயத்துல நீங்க கேட்டதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சர்வம் ஞானப்பலவேனைவ விருஜனம் சந்தரிஷதி, ஞானவன்னு ஓடத்தாலே தாண்டுகிறான். பஸ்ம சாத்குருதே, ஞானம் ஆத்ம ஞானம் தான் விறகு கட்டகளை போல பாபங்களை அத்தனையும் எரித்து விடும். இப்படி பல ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். ஆத்ம விஷயமான ஞானம், அகர்திருத்த அனுசந்தானம், அதை நினைக்க நினைக்க நினைக்க, கர்மயோகத்தை செய்ய 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 நம்முடைய பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும். மேகக்கூட்டங்கள் விலகி போகும். விலகி போட்டா ஏற்கனவே சூரியன் இருக்கார், அவருக்கு ஒளியும் இருக்கு, ஆனா ஒளி என் கண்ணில் படாத அளவுக்கு மேகம் மறைச்சிருந்தது. இப்ப காத்தடிச்சது, மேகம் விலகிட்டு. காத்தடிக்கிறா போலே தான் கர்மயோகம், காத்தடிக்கிறா போலே தான் ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்தோட கர்மயோகத்தை பண்ணி கொண்டு வந்தால் பாபங்கள் விலகி போகும். இப்ப ஆத்மாவனுடைய உண்மையான ஞானம் மலரும் விரியும், எல்லாவற்றையும் சரியாக காட்டி கொடுக்கும் என்று கண்ணன் தெரிவிக்கிறார். ஆக தேஷாம் ஆதித்யவது ஞானம் தத் பரம் ஞானம், மிக உயர்ந்ததான அவனுடைய ஞானம். ஆதித்யவது பிரகாசயதி, சூரியனை போலே எல்லாவற்றையும் தெளிவாக காட்டுகிறது. இப்ப அவர் புரிஞ்சு விட்டார், நான் ஆண் அல்லன், நான் பெண்ணும் அல்லன், இதெல்லாம் எடுத்துக்கொண்ட உடல். ஒருத்தருக்கு நான் நல்லதும் செஞ்சிட முடியாது, ஒருத்தருக்கு தீங்கும் செஞ்சிட முடியாது. ஆகையால் எடுத்த பிறவிக்காக உண்டான கடமைகளை நன்றாக ஆற்றுவேன், ஆனால் நான் செய்தேங்கிற எண்ணம் இல்லாமல் ஆற்றுவேன். ஏனெனில் நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா. இந்த உடலை எடுத்திருக்கிறபடியாலே கணவன், குழந்தை, தாத்தா, பாட்டி, எடுத்திருக்கிற உடலுக்கு என்ன கடமையோ அதை நன்றாக செய்ய வேண்டும். அர்ஜுனா, இப்போது இத்தனை இந்த யுத்தத்துல வைத்துப்பா, நீயே அர்ஜுனன் நினைத்து கொண்டு துரியோதன விரோதியாக நினைத்து, ஆகையாலே இவனோட சண்டையிட்டு பிராணம் போய்விட்டால் அவனுக்கு என் வருமோ, பீஷ்மருக்கு என் வருமோ, துரோணருக்கு என் வருமோ என்று நினைக்கிறார். இது மொத்தத்துல எதை மறந்து போயிட்டாய், உன் நாட்டு தர்மத்தை நீ காக்க வேண்டும், உன் சத்திரிய தர்மத்தை நீ காக்க வேண்டும்ங்கிற கடமையை மறந்து போனாய். அந்த கடமையை உணர்ந்து கொண்டு இது இத்தனை நான் செய்பவன் அல்லன் என்கிற எண்ணத்தோடே உன்னுடைய கடமையை ஆற்றி கொண்டிருந்தால் அப்ப ஆத்ம சாட்சா்காரத்தை பெறுகிறாய், அதுதான் சிறந்த பயன். அதை விட்டுவிட்டு இந்த யுத்த பூமியிலேருந்து நீ ஓடி போயிட்டியானால் கடமை தவறிவன ஆவாய். அதுவும் எதனாலே, இந்த உடலே ஆத்மான்னு தவறாக நினைத்தாய் இல்லையோ. ஆக ஏற்கனவே நாம மயங்கி கிடந்தோம். தேன முக்கியந்தி ஜந்தவா, நாம் தேக ஆத்ம மயக்கத்தில் இருந்தோம். உடம்பேதான் ஆத்மான்னு நினைப்போம், அதுக்கு தேகாத்ம வாசனான்னு பேர், பிரகிருதி வாசனா. அது கர்ம வாசனையில கொண்டு போய் விடும். எந்த உடம்ப நான் நினைச்சிருக்கேனோ அந்த உடம்புக்குரிய செயல்பாடுகளையே தான் நான் ஈடுபடுவேன். சிங்கம்னா கர்ஜிக்கணும், அகவுமா? மயில்னா அகவணும், கர்ஜிக்குமா? ஆத்மா கர்ஜிக்குமா அகவுமா? ரெண்டுமே இல்லை. எடுத்துக்கொண்ட உடலுக்கு தகுந்தா போலேயே செயல்பாடுகள் ஈடுபடுறோம் இல்லையோ, அதைத்தான் வாசனைன்னு சொல்றோம். இந்த வாசனை அகற்றுவதற்கு நான் இதல்ல இதல்லங்கிற எண்ணம் முக்கியம் உங்களுக்கு தோணும். இதே விஷயத்த ரெண்டாவது அத்தியாயத்திலேருந்து சொல்லிருக்காரு, இடமே மாறாதா, விஷயமே மாறாதான்னு தோணும். இதை சொல்லி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லையோ, இத்தனை ஸ்லோகங்களால ஆத்மா வேறு உடல் வேறுன்னு சொல்லிட்டாரு இல்லையோ. நீங்களும் இத்தனை நாளா வேற வழி இல்லாம நான் சொல்றத கேட்டு இருக்கீங்க இல்லையோ. இருந்தாலும் இப்ப உடல் வேறு ஆத்மா வேறுங்கிற எண்ணம் வந்துட்டா, இது பல தடவை சொன்னாலே உரிய புரியாது. சில சப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப ஒலட்டைல்ங்கிற மூலியம் படிச்சுட்டே இருக்கிறச்சு ஆவியா தலையிலிருந்து போடும். அதை போலத்தான் இந்த சப்ஜெக்ட். ஆகையாலே தான் கண்ணன் இத வெவ்வேறு கோணத்திலிருந்து எப்படியெல்லாம் நீ கர்த்தாவல்லன்னு தெரிந்து கொள், நான் கர்த்தாங்கிற எண்ணத்தோட கர்மாவை பண்ணா பாபங்களை கொடுத்து சம்சாரத்திலே அழுத்தும், அது பந்தத்துக்கு காரணம்.
நான் கர்த்தா வல்லங்கிற எண்ணத்தோட கடமை ஆற்றி கொண்டிருந்தோம் என்னால் அது பந்தப்படுத்தாது, தலைப்படுத்தாது, நம்ம ஆத்ம சாட்சாத்காரத்தை நோக்கி அழைத்து செல்லும். நம்முடைய ஞானம் சூரியனை போலே, நாம் தான் சூரியன், ஜீவாத்மா தான் சூரியனை போலே. நமக்கு ஞானம் இருக்கும் இல்லையோ, அது சூரியனுடைய ஒளிக்கதிர்களை போலே. இந்த இடத்துல கண்ணன் சொல்லும் போதே நம்ம சூரியனோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஆக நமக்கு இருக்கிற ஞானம் சூரியனுடைய ஒளிய போலே, அதை தடுப்பது சூரியன மேகத்தை தடுக்கிறா போலே. நமக்கு இருக்கிற ஞானத்தை, ஞான மலர்ச்சியை அனாதிகாலமான பாபங்கள் தடுக்கின்றன. அந்த பாபத்தை போக்கின பிற்பாடு தேஷாம், யாருக்கெல்லாம் அந்த பாபம் விலகிடுதோ இப்ப எல்லாரும் புரிந்து கொள்ளுகிறார்கள். தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி என்று 16வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறான். இவ்விடத்துக்கே பல்லாண்டு பாடி அமைக்கிறேன்.